கொலைகள்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்து கொஞ்சம் வியந்த ஒரு நியூஸ் தான் வந்து சொல்ல போற வரும். இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் இஸ் ரூலிங் தி வேர்ல்ட், அவங்க தான் நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் யூசேஜ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற எல்லா விஷயத்துலயும் வந்து பிளாஸ்டிக் வந்து கலந்துருக்கு. ஆனா அது வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், ஆனா நிறைய பேர் வந்து ஹேண்டில் பண்றதுல உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெரினா பீச்சுக்கு வந்து போறோம், அங்க வந்து சாப்பிட்டுட்டு வாட்டர் பாட்டில்ஸையோ இந்த பிளாஸ்டிக் கப்ஸையோ வந்து அங்கேயே வந்து தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கனால இன்னைக்கு மெரினா பீச்ல வந்து மணலை விட அதிகமா பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் வந்து இருந்துட்டு வருது. இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தவறான செயல் அப்படிங்கறத தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே வந்தாலும் இதுக்கான தீர்வு வந்து கிடைக்கிறதே இல்லை. இதுக்காக ஒரு தீர்வு வந்து கிடைக்கணும்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நம்ம ஹேண்டில் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்காக வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொஞ்சம் தடை விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கு சுத்தி இருக்கிற வட்டாரத்துல இருக்கிற எங்கேயுமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது, கோயிலுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து கொண்டு வரவே கூடாது, ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்லாம் வச்சுட்டாங்க. அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான சுற்றுலா தலங்கள்லாம் வந்து இந்த ஒரு ரூலை வந்து இம்ப்ளை பண்ணா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணலாம் நினைக்கிறேன். வெள்ளியங்கிரி மலைகள் இருக்கு இல்லையா, அந்த மலை நீங்க ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தருவா செக் பண்ணிட்டு ஒரு துண்டு பிளாஸ்டிக் கூட உங்க கையில வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் துணி பையெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அது மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு தான் உங்களை உள்ளவே அனுப்புவாங்க. நைஸ் நைஸ். ஏன் இதை வந்து எல்லா இடத்துக்கும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா தெரியல. இயற்கை சார்ந்த சுற்றுலா இடங்கள் எல்லாமே இதை வந்து பண்ணா அந்த இடத்த வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் ஃப்ரீயா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலா கரடி, பாவம் இந்த ஆஸ்திரேலியால மட்டுமே இருக்கக்கூடிய இந்த கோலா கரடி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 50 இயர்ஸ் மதிப்பத்தக்க ஒரு லேடி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பேக்ல வச்சுட்டு அவங்க பாட்டு ஏதோ வந்து டெடி பேர் பேக்ல வச்ச மாதிரி வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஆமாங்க, அவங்க பாத்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்ல என்னடா இது பை நகர்தே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா பாவமா அந்த கோலக்கரடி வந்து மேல இருக்கவங்களை அப்படியே ஊத்து பார்த்துட்டு இருக்கான். எங்க அதை எடுத்துட்டு வந்தீங்க பாவம் தானே அப்படின்னு கேட்டா இல்லங்க நான் ஏதோ பொம்மை நினைச்சு தெரியாம எடுத்துட்டு வந்தேன் சொல்லி சமாளிச்சிட்டாங்களா. ஹலோ, நீங்க விட்டா இன்னும் நல்லா கதை விடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணி எச்சரிச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்களா. இந்த மனுஷங்க வந்து அவங்கள தரத்துச்சு எல்லாத்தையுமே வந்து ஒரு விளையாட்டு பொருளாவே வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மனுஷன மனுஷனே வந்து கொஞ்சம் விளையாட்டு பொருளா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நான் இந்த நியூஸ் படிச்ச உடனே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா யூஎஸ்ல இருக்கிற மிலிட்டரி சயின்டிஸ்ட் எல்லாம் இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் உடைய மூளையை வந்து ட்ரிகர் பண்ணணும், சும்மா எல்லாரும் வந்து பயங்கர ஆக்டிவா ஷார்ப்பா வந்து வேலை செய்யணும்ன்றதுக்காகவே ஒரு எலக்ட்ரிக் மாடிஃபயர் மாதிரி ஒரு ஸ்டிமுலேட்டர் மாதிரி ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எலக்ட்ரோட்ஸ் வச்சு இந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க, அதனால என்ன ஆகுமா மூளைக்குள்ள இருக்கிற அந்த நியூரான்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகி முன்ன விட இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஷார்ப்பா வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து கூடிய சீக்கிரம் வந்து இம்ப்ளை பண்ண போறாங்களாம். எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யணும், எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலான விஷயங்களா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. இதெல்லாம் எதுக்குப்பா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சமையல்காரர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. எப்படி ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம எதெல்லாம் வைரல் ஆக்குறோம்னு தெரியாமலே வைரல் ஆக்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரி ஒரு பெக்யூலரான விஷயம் தான் அது. அவர் பண்ணதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம் தாங்க. குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு சீன் போடுறீங்க, அதை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க, திஸ் இஸ் மை நியூ சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கலர் ஃபில்டர் வேற, சாம்பார் ஆரஞ்சு கலர்ல மாறிடுது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சாம்பார் ஆரஞ்சு கலர் தானேங்க, ஆரஞ்சு கலர் தானா, சரி நான் எல்லோ கலர் அப்படின்னு நினைச்சேங்க. பாருங்க என்னைய வந்து குழப்பி விட்டுச்சு இந்த இன்டர்நெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு குழம்பு வைக்க போறோம்ப்பா என்ன குழம்பு நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டராக்டிவ் வீடியோ மாதிரி குழம்பு செய்யறே அப்போ ஒரு 300 முட்டையை அடுக்கி வச்சுட்டாராம். அந்த 300 முட்டையும் ஒரு ஒரு முட்டையா எடுத்து அந்த குழம்புக்குள்ள போட்டு போட்டு எப்படா ஸ்டாப் பண்ணுவாரு நம்மளுக்கு கொஞ்சம் மீதி வைப்பாரு அப்படின்னு பார்த்தா 300 முட்டையை எடுத்து அந்த குழம்புக்குள்ள போட்டாராம். ஸோ அவர் விதவிதமா செய்யற இந்த கறியை வந்து உலகத்துல எல்லாருமே பார்த்து ரொம்ப வைரல் வீடியோவும் மாறிச்சு. அந்த குழம்புல எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காதா, நாங்க சாதத்துல ஊற்றி சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே எல்லாம் கமெண்ட் பண்ணி அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்களாம். ஸோ நீங்களும் போயிட்டு அந்த வீடியோவை பார்க்கலாம். 300 எக்ஸ்போர்ட்ட கோழிக்கு மேல முட்டை போட்ட ஒரே ஆள் அவர் தாங்க. இல்ல நம்ம வந்து டெஸ்ட்ல வாங்கின முட்டையை விட இவர் அதிகமா வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு தேவையில்லாத பாயிண்ட் அப்படிங்கிறேன், வந்து கடந்து போயிடலாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்பொழுதுதான் வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயமா வந்து இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் வரும். எனிவே இதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பைல பாயிட்டே போகுது. குறிப்பா இந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு கிளாஸ் வச்சுதான் வந்து நிறைய ஒர்க் ஷாப் நடத்தணும் போல, அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிடுச்சு. இதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற வழிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சிம்பிளா ஒரு வழி என்ன தெரியுங்களா,
நல்ல ஒரு சன்பாத் எடுக்கிறது தான். ரொம்ப எமோஷ்னலி வந்து ஸ்ட்ரெஸ்டப்பாக இருக்கீங்கன்னா வெளியில் கொஞ்சம் வந்து வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்களேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா அந்த சன்லைட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு ஹீலிங் பவர் இருக்கா. இதனால தான் வந்து வெளிநாடுகள் வந்து சன்பாத் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அவங்க வந்து ஒரு அவுட்டிங் போகணுன்னா வந்து பீச்சில் போயிட்டு ஒரு சன்பாத் எடுப்பாங்க, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டப்பாக இருக்குன்னா ஒரு சன்பாத் எடுப்பாங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்லைனிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து தெரியாமலே அவங்க இதை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் ஸ்மோக் பண்ணலாமா இல்லை ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு தவறான விதத்துக்கு வந்து போகிறதுக்கு பதிலாக இதை மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நிச்சயமா அட்லீஸ்ட் சூரியனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா, டைரெக்டாக பார்க்காம சூரியன் வெளிச்சத்துலையாவது கொஞ்சம் நின்று எதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிளாஸ் ஃப்ரம் தி பாஸ்ட் மாதிரி ஒரு படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அப்பப்போ வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு படத்தை பற்றி ஒரு கிளாசிக் மூவி பற்றி உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்த படம் தான் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கி 1980 வெளிவந்த வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படம் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதாவது தெரியும், உலகநாயகன் கமலஹாசன் நடிச்ச படம், எஸ்பி சேகர் நடிச்சிருக்காரு, ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க, திலீப் இது மாதிரி எல்லாருமே நடிச்ச அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம அந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் எப்படி போராடினாங்க, கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு அந்த டைமில் தான் எல்லாருமே பட்டதாரிகளாக வெளியே வந்துட்டு இருந்த காலம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்லாம் வெளில வந்த காலம், எப்படி தங்களுக்கு ஒரு வேலை தேடிக்கணும் அப்படின்னு கூட தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டைமில் அந்த 3 இளைஞர்களும் தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்களும் டெல்லிக்கு போயிட்டு எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கே பாலச்சந்தர் சூப்பராக காமிச்சிருப்பாரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்ரீதேவி கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு பெரிய கான்ட்ரிபியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி அவர்களோட இசை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட் இல்லையா. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்றைக்கி ஏன் நான் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணியிருப்பார் கே பாலச்சந்தர் அவர்கள். அதாவது படித்ததுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தால் வந்து அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். எந்த வேலை கிடைச்சாலும் நீங்கள் செய்யலாம், அது வந்து தப்பே இல்லை. எந்த வேலையுமே வந்து தர குறைவானதில்லை அப்படிங்கிறது வந்து நிலைநிறுத்தியிருப்பார். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு காஸ்ட்டில் இருப்பார். அந்த காஸ்ட்டை சார்ந்தவங்க யாருமே இந்த வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேரியரை உடச்சி இந்த காஸ்ட்டுக்கு மட்டுமே சொந்தமானது தொழில் அப்படிங்கிற கான்செப்டை உடச்சி நம்ம வந்து பிழைக்கணும் முன்னேறணும் அப்படின்னா வந்து உத்வேகமாக எடுத்துகிட்டு எந்த வேலை வேணால் செய்யலாம் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் குட்டி சேராது இல்லை வளர்ந்து குட்டி சேராது அந்த படத்தை பார்க்காம இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. வறுமை நிறம் சிவப்பு. சூப்பர், வரும் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிச்சிருக்கீங்க. உங்களுக்காக ஒரு பாசிட்டிவ் தான் காத்துட்ருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நாள் ரொம்ப பிரிஸ்காஸ் போட்டு ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாபா என்ட்டாட சொல்லிட்டு போகிறது உங்களோட நண்பர்களான வருண் மற்றும் சோமி. ஆன் குட் மார்னிங் தமிழா.